கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லுங்கோடு அருகே கோழிக்கடை ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கணவன் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கின்றன. திருமணத்தை மீறிய உறவு கொலையில் முடிந்தது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே ஏகேஜி நகர்பகுதியைச் சேர்ந்தவர் 29 வயதான முகமது ஆசிம். இவர் இதே பகுதியில் உள்ள ஒரு கோழிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று நள்ளிரவில் கொல்லங்கோடு அருகே கேரள பகுதியான அம்பிலிக்கோணம் பகுதியில் சாலையோரம் இறந்து கிடந்திருக்கிறார் ஆசிம். முகமது ஆசிமை யாரோ தலையில் அடித்து கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. கேரள மாநிலம் பொழியூர் போலீசார் முகமது ஆசிம் உடலை மீட்டு நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தன. கள்ள தொடர்பு விவகாரத்தில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. கொல்லங்கோடு அருகே மேடவிளாகம் பகுதியைச் சேர்ந்த சமீர் ஜெனிபா தம்பதிக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றனர். ஜமீர் மற்றும் அவரது மனைவி ஜெனிபா இருவரையும் கேரள மாநிலம் பொழியூர் போலீசார் பிடித்துச் சென்று விசாரணை நடத்தினர். சமீர் ஜெனிபா இருவரும் காதலித்து திருமணம் செய்திருக்கும் நிலையில் இரு பிள்ளைகளும் இருக்கின்றன. கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதால் ஜெனிபா கொல்லங்கோட்டில் உள்ள தனது தாய் வீட்டில் தங்கியிருந்திருக்கிறார். இதனிடையே ஜெனிபாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முகமது ஆசிமுக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கின்றனர். முகமது ஆசிம் அடிக்கடி ஜெனிபாவின் வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார். கடந்த வியாழக்கிழமையன்று மது அருந்து ஜெனிபாவின் வீட்டிற்கு வந்த முகமது ஆசிம் ஜெனிபாவுடன் தனிமையில் இருந்துள்ளார். பின்னர் மயக்கத்தில் அங்கேயே கட்டிலில் படுத்து உறங்கிவிட்டார். அந்த நேரம் பார்த்து ஜெனிபாவின் கணவர் ஜமீர் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது முகமது ஆசிம் ஜெனிபாவின் வீட்டில் கட்டிலில் படுத்து போதையில் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கடும் ஆத்திரமடைந்துள்ளார். வீட்டிலிருந்த உலக்கையை எடுத்து வந்த சமீர் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த முகமது ஆசிம் தலையில் ஓங்கி அடித்திருக்கிறார். தலை உடைந்து ரத்தம் வெளியே வந்த நிலையில் முகமது ஆசிம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த கணவன் மனைவி இருவரும் போலீசாருக்கு தெரியாமல் முகமது ஆசிம் உடலை மறைக்க திட்டம் போட்டுள்ளனர். அதன்படி கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆசிம் உடலை பைக்கில் ஏற்றி இருவருக்கும் இடையே உட்கார வைத்துக் கொண்டு சென்றிருக்கின்றனர். இறுதியில் கொல்லங்கோடு அருகே கேரள பகுதியான அம்பிலிக்கோணம் என்னும் இடத்தில் சாலையோரம் முகமது ஆசிம் உடலை வீசியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கேரள மாநிலம் பொழியூர் போலீசார் அமீர் மற்றும் ஜெனிபாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருமணத்தை மீறிய உறவு கொலையில் முடிந்திருக்கிறது.